என்னடா இது கல்யாணம் பொண்ணு மூஞ்சில கம்மிங் சுண்டு போட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரைலர்னு கல்யாணம் பொண்ணு பிட்டு பிட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தஞ்சை மண்ணுக்கு என்னுடைய மதிப்புக்குரிய வணக்கம். ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் என்னுடைய பேரன்புக்குரிய மரியாதையான வணக்கம். பொன்னியின் செல்வன் படத்தை இந்த தஞ்சை மண்ணில் வந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். 1973 மார்ச் 31st அன்னைக்கு ராஜராஜ சோழனை இதே தஞ்சை மண்ணில் நான் பார்த்துருக்கேன். ஒரு குட்டி பையனை பார்த்துருக்கேன். அதே மகிழ்ச்சியோடு தான் நான் இந்த படம் பார்க்க வரேன். சம்டைம்ஸ் நம்ம பேசுகிறலாம் என்ன வந்தால் திடீர்னு ஒரு மாதிரி மாறி போயிடுது. நேற்று நான் வந்து நானே ஒருவனை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பித்தேன் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கலாய் அப்படின்னு போட்டாங்க. கலாயெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சினிமாவோட ஒரு தீவிரமான ஒரு ரசிகர். அதனால் எல்லா சினிமாவையும் ரசிக்கிறது என்னுடைய பழக்கம். நல்ல சினிமாவை வரவேற்போம். பொன்னியின் செல்வனை வெற்றி பெற செய்வோம். நன்றி. பொன்னியின் செல்வன் நடிச்சிருக்கீங்க, சோழ தேசத்துக்கு வந்ததை எப்படி பார்க்கணும்? அதுதான் பொன்னியின் செல்வனில் நடித்ததை நான் சோழ தேசத்தில் வந்து பார்க்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் பெருமையாக பார்க்குறேன். அதிகமான பெண் ரசிகர்கள் இருக்காங்க தெரியுது. 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நாவல் இன்னைக்கு அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. இந்த படத்தோட முதல் வெற்றிங்கிறது வந்து கல்கி அவர்களுடைய எழுத்துக்கு, அடுத்து திரு மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துக்கு, அடுத்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசைக்கு, அடுத்து லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு. இப்படி நிறைய பெருமைகள் இருக்குது. படம் பார்ப்போம், பார்த்துட்டு மீதியை பேசுவோம். சார், உங்கள் கதாபாத்திரம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்னென்னா இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப சின்ன பாகம், சின்ன பழவேற்றியான்றது ஒரு சிறிய பாகம் தான். ஆனால் இவ்வளோ பெருமையான ஒரு படத்தில் நான் ஒரு சிறிய பாகம் ஏற்றிருக்கிறது கூட எனக்கு மரியாதையான பெருமையான விஷயம். இப்போ நான் படம் பார்க்க வந்தது நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு பார்க்குறதுக்காக கிடையாது, மக்கள் பொன்னியின் செல்வனை எப்படி வரவேற்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக. நான் கல்கியின் ரசிகனா ஃபீல் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா. அது கல்கி இல்ல, கல்கியோட எழுத்து கடல்னு தெரியுது, அதனால கூட்டம் அலமுதுது.